என்னடா இன்டர்வியூல பேப்பரும் கையுமா வந்து உட்காந்துருக்காங்கன்னு பாக்குறீங்களா? இவ்வளவு நேரம் வந்து சிங்கர் வைஷுகிட்ட நிறைய விஷயங்கள் பேசுறோம், நீங்க பண்ண படங்கள் அதெல்லாமே பத்தி பேசிட்டு இருந்தோம். எனக்கு இப்ப என்னன்னா, அந்த கம்போசர் வைஷு அப்படிங்கிற அந்த பேஸ் பத்தி பேசணும். மியூசிக் கம்போசர் அப்படிங்கிறது ஒரு பெரிய ஜேர்னி தான். நீங்க இப்ப மியூசிக் கம்போசரா ஸ்டெப் இன் பண்ண போறீங்க, ஃபர்ஸ்ட் அந்த டிராவல் பத்தி சொல்லுங்க, எந்த படத்துக்காக? ஓகே, ஸோ இனிஷியலி நான் வந்து ஆட்ஸுக்கு தான் நிறையா நான் ஒர்க் பண்ணியிருக்கேன் கம்போசராக. இப்போது எனக்கு ஒரு படம் பண்ணக்கூடிய ஒரு சான்ஸ் கிடச்சிருக்கு. தேங்க்யூ. ஸோ அது வந்து ஒரு ட்ராமா, த்ரில்லர் ட்ராமா மாதிரி ஒரு மூவி. எனக்கு ரொம்ப நாள் ஒரு ஆசையும் கூட, என்னன்னா ஒரு மியூசிக் கம்போசர் கிட்ட உட்காந்து அந்த ஆரம்பத்துல இருந்து அந்த பாட்டுக்கான லிரிக்ஸ் எல்லாம் எழுதிட்டு பாட்டெல்லாம் பாட வைக்கணும், அதை கம்போஸ் பண்ணணும்னு ஆசை. சார், ஒரு சின்ன செஷன் மாதிரிதான், உங்களோட பாட்டு ஏதாவது நீங்க சொல்லுங்க, அதை நான் அப்படியே எழுதுறேன், அதை அப்படியே நம்ம பாட்டா பாடி மக்களுக்கு வந்து பிரசன்ட் பண்ணுவோம். நினைத்தேன் உன்னை பார்த்த நேரம் தினம் தினம் நினைத்தேன். ஓகே, ஆஹா. என்னில் நீயும், என்னில் நீயும் சேர சேர அனுதினம் துடித்தேன், அனுதினம் துடித்தேன். நினைத்திடவோ, நினைத்திடவோ மறந்திடவோ, நினைத்திடவோ மறந்திடவோ, மறந்திடவோ திரும்பவும் மறந்திடவோ, மறந்திடவோ. ஓகே, ஆஹா. மறைத்திடவோ, மறைத்திடவோ. அடடடா, பின்றில் பூங்கோ. உனை நினைத்தே, உனை நினைத்தே. நான் ஒரு லிரிக்ஸ் அவர் கவிஞராவே நான் ஃபீல் பண்ணி எழுதிட்டிருக்கேன். ஓகே, அனுதினம் துடித்தேன், அனுதினம் துடித்தேன். இது சும்மா ரஃப் லிரிக் தான் இப்ப நம்ம பண்றது. அப்படியா? ஓகே மேடம், இப்போ நான் படிச்சு காட்டுறேன் மேடம், இருங்க. கனவினிலும், கனவினிலும் உன்னை நானும், உன்னை நானும் என்னை நீயும். அடடடா, பின்னிட்டீங்க போங்க. பிடிச்சிங்க பாருங்க, ட்ரீம் பாயிண்ட். காதல் செய்ய, காதல் செய்ய. ஓகே மேம், அவ்வளவுதான். உன்னை பார்த்த நேரம், உன்னை பார்த்த நேரம். அப்பா ரொம்ப ஸ்ட்ரிக்டான வாத்தியார் இவங்க. உன்னை பார்த்த நேரம் தினம் தினம் நினைத்தேன், என்னில் நீயும் சேர அனுதினம் துடித்தேன். அடடடா, துடித்திடவே, துடித்திடவோ சொல்லுங்க மேடம், கரெக்ஷன் ஆகும். உன்னை பார்த்த நேரம் தினம் தினம் நினைத்தேன், என்னில் நீயும் சேர அனுதினம் துடித்தேன். நினைத்திடவோ, மறந்திடவோ, மறந்திடவோ, மறைத்திடவோ. உன்னை நினைத்தே அனுதினம் துடித்தேன், கனவினும் கனவினிலும், கனவினிலும் உன்னை நானும் என்னை நீயும் காதல் செய்ய. கரெக்ட். பாட்டு இப்போ இதை பாட்டாக மாற்ற போகிறோம், லிரிக்ஸ் எழுதிட்டோம். அந்த கொடுமை நான் பண்ண விரும்பல, நீங்களே பண்ணுங்க. ஓகே, இது ஒரு ஸ்டார்டிங், ஒரு ஹம்மிங் மாதிரி ஆரம்பிச்சுட்டு நம்ம சாங்குக்கு போகும். ஓகே ஓகே, சமையல் குறிப்புக்குள்ள போகிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது. மறந்திடவோ, மறைத்திடவோ, உன்னை நினைத்தேன்.
மினிமம் ஒரு 5 நிமிஷத்துல ஒரு பாட்டை ரெடி பண்ணிட்டீங்களே, இன்ஸ்டன்ட் மியூசிக் கம்போசர் வைஷு அப்படின்னு நினைக்கிறேன்ல. டக்குன்னு நீங்க சொன்ன மாதிரி 20 மினிட்ஸ்ல முடிக்கணும் ஒரு பாட்டை அப்படின்னா ஒரு 10 நிமிஷம் முடிச்சு கொடுத்துருங்க போல. அந்த சாங் நமக்கு வரணும்ன்றதா அது டக்குன்னு வந்துடும் இல்ல, வரக்கூடாதுன்னு இருந்தா வராது. அந்த மாதிரிலாம் நடக்குமா மேம்? அப்படியும் ஆகும். அது மைண்ட் பிளாக் சம்டைம்ஸ் வந்து நமக்கு அது கரெக்டா செட் ஆகாது. ஸோ அப்போ நம்ம உட்காந்து யோசிச்சுக்கிட்டே இருப்போம், ஒரு 1 hour 2 hours யோசிச்சுக்கிட்டே இருப்போம், வராது. சும்மா ஒரு காஃபி குடிக்கும் போது டக்குன்னு வரும். அடனடா அப்படி வந்தது தான் இந்த பாட்டு. ஆமாம், வேற லெவல் பாட்டா இருந்துச்சு. தேங்க்யூ ஸோ மச் மேம். ஆக்சுவலி ஐ ஹோப் யூ லைக் திஸ் இன்டர்வியூ. அம்மாவோட சர்ப்ரைஸாக இருக்கலாம், நீங்கள் எங்களுக்காக ப்ரெசென்ட் பண்ண அந்த பாட்டாக இருக்கலாம், இட் இஸ் ஆல் வெரி குட் திங் ஃபார் மீ. தேங்க்யூ ஸோ மச் உங்களோட டைம் எங்களோட ஸ்பெண்ட் பண்ணது. ஐ ஹேட் அ கிரேட் டைம் அண்ட் இன்னைக்கு அந்த சர்ப்ரைஸ் வந்து நிஜமா நான் நினைச்சு பார்க்கல. ஸோ வெரி ப்ரிஷியஸ் சர்ப்ரைஸ் டு மீ. ஓகே, தேங்க்யூ மேம், தேங்க்யூ ஸோ மச், தேங்க்யூ. ஸோ இன்னைக்கு 70mm நம்மளுடைய மியூசிக் கம்போசர் வைஷு அவர்களோட பார்த்தீங்க அப்படின்னா மறக்க முடியாத நிறைய விஷயங்கள் பேசியிருந்தோம். இதே மாதிரி உங்க எல்லாரும் வேற ஒரு ஷோல மீட் பண்ணுறேன். அந்த ஸ்மீ ராம்குமார் சைனிங் ஆஃப்.